தர்பார் சேனல் சப்ஸ்கிரைப். சோ இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு படத்தை சேர்ந்து ரிவ்யூ பண்ண போறோம். என்னென்ன படம் பாத்தீங்கன்னா, திரௌபதியும் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலும். சோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள நிறைய டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒண்ணு வந்து ஃபுல்லா நாடக காதலை பத்தி சொல்லியிருக்காங்க, இன்னொன்னு வந்து ஒரு உண்மையான காதல் எப்படி பிரிஞ்சு சேருதுங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ரெண்டு படத்துல என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கிறத நம்ம டேரக்டா ஆடியன்ஸ் போய் கேட்டலாம் வாங்க. தமிழ்நாட்டை இப்படியே ஜாதி பிரச்சனை ஆகிடுவானுங்க போல எனக்கு தெரிஞ்சு, ஃபுல்லா ஜாதி தான். நம்மளும் பொண்ணுங்களும் பொண்ணுங்களும் பேரண்ட்ஸை நம்பணும், அதுக்காக தான். ஆ நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சாங்ஸ் ரெண்டு சாங்ஸா, வீடியோ சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம். ஆ சூப்பரா இருக்கு, படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு படம், வேற லெவலுங்க, நல்லா இருக்கு. மேரேஜ் லவ் பண்றது தப்பு இல்ல, மேரேஜ் பண்ணும்போது கண்டிப்பா பெத்தவங்க சம்மதம் வேணும். ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்றப்ப கண்டிப்பா பேரண்ட்ஸோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் எடுத்திருக்காங்க. போலி திருமணங்கள் நடக்கிறது இப்போ சென்னையில் தெரியல, ஆனால் எங்கள் ஊர் சைடில் நடந்திருக்கு, இவங்க ஊர் சைடு நிறைய நடந்திருக்கு. மெயினாக நாங்கள் அது பார்க்கறதுக்கு தான் வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு படம். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக பார்க்கணும், கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கணும். மெயினாக பொண்ணுங்க பார்க்கணும், கண்டிப்பாக பசங்களும் பார்க்கணும். ஆமாம், கண்டிப்பாக பார்க்கணும். நான் லவ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்க சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணணும் நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள ஃபேஸ் பண்ணி அவங்க சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நாங்கள் அப்படி தான் பண்ணோம், நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் எதிர்த்து சம்மதத்தோடு தான் பண்ணோம். ரொம்ப நல்ல விஷயம். அப்படி பண்ணாதவங்க அவங்களோட பேரண்ட்ஸோட வழி என்னன்னு ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க, கண்ணே கலங்கிடுச்சு. எனக்கு கண்டிப்பாக பொண்ணுங்க பார்க்கணும் இந்த படம், அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருந்தது, கண்டிப்பாக பார்க்கணும். காஸ்டிங் நல்லா இருந்தது, எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லேக் ஆச்சு அங்கங்க. ஸோ நல்லா இந்த மெசேஜ்க்காக தான் இந்த படத்துக்கு வந்தோம். ஆக்சுவலாக சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க மெசேஜஸ். ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர் ஜி. தேங்க்யூ. படம் பயங்கரமாக இருக்குது, 100% படம் தள்ளத்தப்பு படம் மீறுக்குது. இந்த கதை அப்படின்னா ஒரு பொண்ணு ஒரு அப்பாவோட கதை, ஓகேங்களா? படம் பக்காவாக படம் பயங்கரமாக இருக்குது. முக்கியம் வந்து ஒரு பொண்ணு அப்பாவை படத்தை பார்த்தே ஆகணும். இந்த நாட்டில் நடக்கும்போது போலி அதிகமாக போலீஸ் சான்றிதழ் அதிகமாக நடக்குது, ஓகேங்களா? அதிகமாக போலீஸ் சான்றிதழ் அதிகமாக நடக்குது. இது வந்து அப்படியே தத்ரூபம் எடுத்து காமிச்சு மோகன்ஜி. இது வந்து ஜாதி படம், ஜாதி படமும் கிடையவே கிடையாது. இதை பா ரஞ்சித் அட்டா சமூக படம், இந்த மோகன்ஜி இது ஜாதி படம், சமூக படம், எந்த மாற்றமும் இல்லை. இந்த முக்கியம் வந்து ஒரு பொண்ணு ஒரு அப்பாவோட பார்க்க வேண்டிய படம் தான், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய. அது மாதிரி இந்த லவ் பண்ணி ஏமாத்தி வைப்பற பண்ணி பார்த்தியா, அந்த படத்துக்கு முக்கியமான உதாரணம். இந்த லவ் பண்ணி ஏமாந்து போய் திருப்பி 2 மாதத்துக்கு வீட்டுக்கு வர்றது, இது முக்கியமான உதாரணம் படம் வந்து. இது வந்து அனைவரும் படத்தை பார்க்க 100% படம் பயங்கரமாக இருக்கு. செகண்ட் ஹாஃப் மிரட்டல், அதிக மிரட்டலாக இருக்குது. கர்ணா சடிப்பு பயங்கரமாக இருக்குது ஜி. சாங்ஸ்லாம் எப்படி வச்சிருக்கு? ஆனால் மியூசிக்கு அடித்து என்னாச்சு மியூசிக் அருள் வீழ்த்தலாம். எனக்கு பிடிச்ச விஷயம் மியூசிக் தான், அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இசை வந்து. சும்மா ஒவ்வொரு என்ட்ரியுமே பயங்கரமாக இருக்குது மியூசிக்கெல்லாம். சாங்ஸ் பார்த்தாலும் சும்மா திரௌபதி படத்துக்கே தகுந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது ஜி. அம்மாவாக இருக்குமா, நீங்கள் படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? கண்டிப்பாக பொண்ணுங்க எந்த இடத்துல ஏமாறக்கூடாது சார், காதல்ங்கிற பேரில் ஏமாறக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்த அப்புறம் தான் அந்த லவ்வோட இது அவங்களுக்கு புரியும் சார். அது தெரியாமல் தான் பல பெண்கள் இப்போ ஏமாந்து போகிறாங்க. ரெண்டாவது இதில் வந்து என்ன மெயினாக சொல்கிறாங்கன்னா, பணம் இருக்கிற இடத்துல உள்ள பொண்ணை லவ் பண்ணி அவங்க செட்டில் ஆகணுங்கிறத தான் ஒரு கான்செப்டாக வச்சு ஒரு குரூப் அரசியலாக பண்ணிகிட்ருக்கு. அதுதானே தவிர இதில் ஜாதியை பற்றி எந்த ஒரு இதுவுமே கிடையாது சார். எனக்கு புரிஞ்ச மெசேஜ் இந்த படம் வந்துட்டு திரௌபதி படம் வந்துட்டு பெண் பிள்ளைகளுக்காக எடுத்த படம் தான். நல்ல ஒரு கான்செப்டு மோகன்ஜி எடுத்திருக்காப்புல. நாடக காதல் நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த போலி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்துட்டு போலீஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்க அப்புறம் ஒரு அப்பா பெண் இவங்க வந்து இந்த மாதிரி படத்தெலாம் பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இந்த ஒரு பெண் எந்த அளவுக்குலாம் வெளியில் வந்துட்டு
பாடு கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி போலி கண்டு கல்யாணத்தால் அவஸ்தப்படுறாங்க சொல்லிட்டு காட்டுறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க, உண்மை சம்பவம் சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம நடந்திருக்குது நானும் கேள்விப்பட்டிருக்கேன், பட் நான் பார்த்ததில்லை. பட் இதுமாதிரி நடக்கக்கூடாதுன்றதால இந்த அவேரன்ஸ் இந்த படம் எடுத்திருக்காரு மோகன்ஜி. கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கு, எந்த ஒரு கேசிஸும் இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் கண்டிப்பாக அதுமாரிலாம் இல்லை. அவங்களுடைய கேஸ்ட் பொறுத்த வரைக்கும் இப்போது வன்னியர் சம்பவம் சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய கேசிஸும் சிம்பிள் காட்டியிருக்காங்க, ஒரு சில இடத்த கண்டிப்பாக காட்டியிருக்காங்க, இல்லைலாம் சொல்ல. அது அவங்களுடைய அவங்க ஃபஸ்ட்டு படம் வடநாட்டிலேருந்து வடது மாநிலத்துலேருந்து எடுத்திருக்காங்க, அதனால் அவர் காட்டின ஒரு ஆசை அதனால் காட்டியிருக்காரு. அந்தமாதிரி அந்த சமூகத்தில் நடந்திருக்குன்றதால அவர் காட்டியிருக்காரு, மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. எந்த ப்ராப்ளம்ஸ் வர அளவுக்கு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் கண்டிப்பாக இல்லை. படம் ஒரு நல்ல படம், பெண் பிள்ளைகளாக எடுத்த படம், கண்டிப்பாக எல்லா பெண்களும் போயிட்டு இந்த படம் பார்க்கணும். அப்பா, பெண்கள், அண்ணன்கள், தம்பிகள் எல்லாமே படம் பார்க்கலாம். நல்ல ஒரு படம், மோகன்ஜிக்கு நன்றி. தான் தர்பார் சேனல் சப்ஸ்கிரைப். படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு, சொல்ல அந்த கருத்தை கரெக்டாக தெளிவாக வந்து மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி வந்து மோகன் அண்ணா சொல்லியிருக்காங்க. எல்லாரும் குடும்பத்தோட வந்து பாருங்க, பெண்கள், பெண்ணோட அப்பா, அப்புறம் அவங்க அண்ணா, மூணு பேரும் வந்து கண்டிப்பாக பாருங்க. ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, ஈஸியா புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன உணர்ச்சி தோணுச்சுன்னா, நான் வந்து இப்போ சப்போஸ் என்ன ஒரு பையன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, நான் வந்து அவங்கள பற்றி எதுவுமே எந்த ஒரு இதுவுமே தெரியாமல் நான் வந்து டக்குன்னு முடிவு பண்ண முடியாது. ஸோ வந்து அவன் நம்மக்கிட்ட எதுக்காக பழகிறான் அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். ஸோ அப்படி யோசிக்காமல் இருந்தோம்னா நமக்கும் பாதிப்பு, நம்ம குடும்பத்துக்கும் பாதிப்பு. ஸோ அதனால் வந்து பெண்கள் எல்லாருமே வந்து ரொம்ப தெளிவாக இருங்க, நல்ல முடிவெடுங்க. பாவம் குடும்பம், குடும்பத்தை பார்த்துட்டு முடிவெடுங்க. ஸோ இந்த நாடக காதல், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாடக காதல்ன்றது உண்மைதான். அதாவது வந்து எப்படின்னா, தாழ்ந்த ஜாதியில் ஒருத்தவங்க வந்து உயர்ந்த ஜாதியில் உள்ள ஒரு பொண்ணை எப்படி ஈஸியாக வந்து கவர் பண்ணி எப்படி சொல்கிறது, அதாவது வந்து ஆசை வார்த்தைகள்லாம் பேசி வந்து மேரேஜ் பண்ணுறது, மேரேஜ் பண்ணிக்கிட்டு அது மூலயமா வந்து வீட்டை வந்து பிளாக்மெயில் பண்ணி அவங்க வீட்டில் வந்து பணம் கேட்கறது, பொண்ணு வீட்டில் பணம் கேட்கறது, அப்படி பண்ணி நம்ம வாழ்க்கை லைஃப்பை செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் நாடக காதல், அதை தான் அண்ணா சொல்கிறாங்க. ரெண்டு பேரோட ரிவ்யூமே நம்ம கேட்டுட்டோம், ரெண்டு படத்தோட ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கே தெரியும் நீங்கள் எந்த படத்தை போய் கண்டிப்பாக பார்க்கணுங்கிறது. ஸோ நான் இதுவும் சொல்லி தெரிய வேணாம். ஸோ இதே மாதிரி நிறைய படத்தோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தர்பார் தமிழ் அப்படி போட்டிங்கன்னா நம்மளோட சேனல் வந்துடும், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.